கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கள்ளச்சாராய விற்பனையால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். புதுச்சத்திரம் காவல் நிலையத்திற்குட்பட்ட கீழ்பூவாணிக்குப்பம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த ஜெயபிரதா என்பவர் பாக்கெட் சாராயத்தை விற்பனை செய்து வருகிறார். விற்பனை படுஜோராக நடைபெறுவதால் சிலர் அந்த தெருப்பகுதியில் உணவகம் அமைத்து வியாபாரம் செய்து வருகின்றனர். விடிய ஆட்சியின் ஏவல் துறையாக இருக்கும் காவல்துறை கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 100 நாள் வேலைப்பணி வழங்க கோரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் 100 நாள் வேலை திட்டத்தில் 15 அல்லது 20 நாட்கள் மட்டுமே வேலை வழங்கப்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பல்வேறு ஊராட்சிகளில் 100 நாள் வேலை திட்டத்தில் பலருக்கும் வேலை வழங்கப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். விடிய அரசு இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். 100 நாள் வேலை சொல்றாங்க, அதுல வந்து நாங்க 20 நாள் கூட வழியா செய்யறது கிடையாது. அதை கேட்டுதான் இன்னைக்கு நாங்கள் போனோடனே உங்களுக்கு நாளைக்கு நடைமுறை எடுக்கிறோமா 100 நாள் வேலைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 100 நாள் வேலை கிடைக்கலனால திங்கக்கிழமை வரலையும் பார்ப்போம். அப்புறம் நாங்கள் மக்கள் பூரா நாங்கள் போராட்டம் நடத்துறதுக்கு உறுதி. கோவை மாவட்டம் வால்பாறையில் அரசு அறிவித்த கூலியை வழங்க வேண்டுமென தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாணையின்படி நாளொன்றுக்கு 425 ரூபாய் 40 காசுகள் கூலி வழங்க வேண்டுமென தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் நிர்வாகத்தினர் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் திமுக தொழிற்சங்கம் தேயிலை தோட்ட நிர்வாகத்திற்கு சாதகமாக செயல்படுவதாகவும் தொழிலாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொய்யான வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த விடியா திமுக அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.